ஹலோ வேர்ல்டு, அனைவருக்கும் வணக்கம். படித்ததில் பிடித்தது. நம்ம தமிழர்கள் எல்லாமே ஒரு விஷயத்தை வந்து அறிவுபூர்வமாக தான் செஞ்சுருக்காங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். வாழ்நிலையில் ஃபஸ்ட்டு எந்த விஷயத்தை நம்ம சாப்பிடணும், ஃபஸ்ட்டு எந்த விஷயத்தை பரிமாறணும் ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சில கன்ஃபியூஷன் வரும். வாழ்நிலை போடும்போது எந்த தலைவாழ பக்கம் சொல்லுவாங்க, ரைட் சைடு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகலமாக இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா குறுகலாக போய் இலை வந்து முடியும், அந்த குறுத்து வந்து முடிகிற இடம் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குறுகலான பக்கத்துலேருந்து அதிகமான இடத்துக்கு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, உப்பு வைப்பாங்க, சின்னதாக அந்த இலை ஆரம்பிக்கிறதுல உப்பு வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஊறுகாய் வைப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய காய்கறிகள் பழங்கள் எல்லாமே வந்து அந்த மேல் பக்கத்தில் ஃபில் பண்ணிகிட்டே வருவாங்க. அப்புறம் வடை அப்பளம் எல்லாமே அந்த சிலாம் வச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா மெயின் கோர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த சாப்பாடெல்லாம் வைப்பாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். இதில் வந்து ராமாயணத்தில் நடந்ததாக ஒரு கதையை சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, பட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ ராமரும் அவருடைய தீவிர பக்தர் அனுமாரும் வந்து ஒன்றா சாப்பிடும்போது வாழையிலையே போட்டாங்களாம். அப்போ வந்து வாழையில நடுப்பகுதியில் தண்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ராமர் ஒரு கோட்டை கிழிக்கிறார், கோட்டை கிழிச்சோடனே அவருக்கு வந்து அனுமாரை வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துருந்தால அந்த தண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இடத்துல எல்லாமே குறுங்கினங்கள் சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி பலகாரங்கள் எல்லாமே காய்கறிகளோடு வச்சு பரிமாறியிருக்காங்க. அந்த தண்டுக்கு இந்த பக்கம், அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராமர் உட்கார்ந்ததால் மனிதர்கள் சாப்பிடக்கூடிய பொருட்களான சாப்பாடு, சாம்பார் ரசம், மற்ற பொருட்கள் எல்லாமே படைக்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. இது அணிலுக்கு எப்படி மூணு கோடு போட்டாங்களோ அதே போல் இலையில் வந்து நடுக்கோடு எடுத்ததால் அந்த இலை பார்ட்டிஷன் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், சாலட் அது மாதிரி விஷயங்கள் சாப்பிட்றது, குறுங்கினங்கள் சாப்பிட்றது வந்து மேல் பகுதியிலும், மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவு பகுதிகளை வந்து கீழ்ப்பகுதியிலும் வச்சு பிரிச்சிருக்கிறாங்க. அதே போல் வந்து சாப்பாடு எப்படி சாப்பிடுன்ற ஒரு ப்ரொசீஜரும் வச்சுருக்காங்க. நம்ம எடுத்த உடனே சாப்பாடு, சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் மோர் எல்லாம் தயார் போட்டு சாப்பிட்டு லாஸ்ட்டாக ஸ்வீட் சாப்பிடுவாங்க. ஆனால் அப்படி சாப்பிடாம ஃபஸ்ட்டு ஸ்வீட் சாப்பிடணுன்றாங்க. ஃபஸ்ட்டு ஸ்வீட் சாப்பிட்டா மட்டும்தான் வந்து அந்த எச்சிலோட அந்த உமிழ்நீர் வந்து மிங்கிள் ஆகிட்டு உங்களோட டைஜஷன் ப்ராசஸை இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு சாதாரண ஒரு இலையிலேருந்து ஒரு தமிழர்கள் பின்பற்றக்கூடிய கலாச்சாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அறிவியல் பூர்வமாக முன்னாடியே நடந்து செயல்படுத்தியிருக்கிறாங்க. இனிமேட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எந்த பந்திக்கு போனாலும், திருமணத்துக்கு போனாலும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்கவே மறக்காது. தேங்க்யூ. இது போன்ற பல சுவையான தகவலை தெரிஞ்சுக்கல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி மக்களுக்கு